வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் தேனி மாவட்ட செய்திகளோடு பெனாசிர். இடைத்தேர்தலுக்காக அதிமுகவின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம். தேனி தொகுதி பொறுப்பாளராக ஓபிஎஸ் நியமனம். ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஓபிஎஸ், திண்டுக்கல் சீனிவாசன், ஜக்கையன், விஜயபாஸ்கர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் தாய்மண் திட்டத்தின் சார்பில் நவம்பர் 4ஆம் தேதி 1 நாள் 1 மணி நேரம் 1 லட்சம் பனை விதை விதைக்கும் விழா தமிழகமெங்கும் நடைபெறவுள்ளது. 1888ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் நாள் தமிழ்நாட்டு மக்களுக்காக பிரிட்டானிய இந்திய அரசு அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் போட்ட முல்லை பெரியார் ஒப்பந்தத்தை உரிமை கோருவதற்கு இன்றைய தமிழக அரசிற்கு வாரிசுரிமை பாத்தியத்தை உண்டா? கிழக்கிந்திய கம்பெனி செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை தவறுதலாக திருவாங்கூர் சமஸ்தானத்துடன் ஒப்பந்தம் போட்டது. விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒப்பந்தம் போட வேண்டியது புஞ்சார் எனும் குனியாறு தமிழ் சமஸ்தானத்துடன் தான். ஏனென்றால் அணை அமைந்திருக்கும் இடமும் அதனை சுற்றியுள்ள இடம் இன்று வரை இருப்பது குனியாறு தம்பிரான் வம்சாவளியினர் பெயரில்தான். அதற்கு 1877ஆம் ஆண்டு போடப்பட்ட தனியார் தேயிலை தோட்ட ஒப்பந்தம் சாட்சி. குனியாறு தம்பிரான் என்பவர் யார்? புஞ்சார் பேரரசு மத்திய கால கேரளாவில் வாழ்ந்த மதுரை பாண்டிய அரசர்களின் பரம்பரைகளில் ஒன்று. இன்றும் புஞ்சாரில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் கட்டிய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யம் அடங்கியது. இணையத்தில் தேடினால் அகதியாக வந்த பாண்டியர்கள் தங்குவதற்கு நம்பூதிரிகள் இடம் கொடுத்ததாகவும், கோவில் கட்ட இடம் கொடுத்ததால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டியதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் நம்பூதிரிகள் பகுதிகளை வெற்றி கொண்டு மனை விக்ரம் பாண்டியன் கட்டித்தந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் இன்னும் பூஞ்சாரில் இருக்கிறது. ஆக அணைக்கு பூர்வகுடி நாம்தாம். நம் முன்னோர்தான் அதனின் உரிமையாளர்கள். தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நாளை காலை 9 மணிக்கு மாவட்ட அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாவட்ட அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கை கால் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர், செவித்திறன் குறைந்தோர் ஆகியோருக்கு தனித்தனி பிரிவுகளில் தடகளம் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது. போட்டியில் கலந்து கொள்ள வயது உச்சவரம்பு இல்லை. போட்டியில் பங்கேற்க வருவோர் அரசு சார்பில் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை கொண்டு வர வேண்டும். சர்க்கர நாற்காலி போட்டியில் கலந்து கொள்வோர் சர்க்கர நாற்காலி கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளில் முதலிடம் பிடிப்பவர்கள் மாநில அளவில் நடைபெறவுள்ள போட்டியில் பங்கேற்க அரசு செலவில் அழைத்து செல்லப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் நெல் விவசாயிகள் நடப்பு ராபி பருவத்திற்கு பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்வதற்கும் சொட்டுநீர் பாசனம் அமைக்கவும் தேவையான சான்றிதழ்கள் வழங்குவதற்கு அக்டோபர் 31 10 இடங்களில் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நெல் விவசாயிகள் தங்களது பயிருக்கு காப்பீடு செய்து கொள்வதற்கு வருவாய்த்துறை சார்பில் அடங்கல், பயிர் சாகுபடி சான்றிதழ் மற்றும் சொட்டுநீர் பாசனத்திற்கு சிறு மற்றும் குறு விவசாயிகள் சான்றிதழ் வழங்குவதற்கு அக்டோபர் 31ஆம் தேதி சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. சின்னனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சின்னமனூர், கருங்காட்டான்குளம், பூலாந்தபுரம் ஆகிய பகுதிகளுக்கும், குச்சனூர் வாவுசி மண்டபத்தில் குச்சனூர், மார்க்கண்டேயன் கோட்டை ஆகிய பகுதிகளுக்கும், வடுகப்பட்டியில் உள்ள பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மேல்மங்கலம் பகுதிக்கும், ஜெயமங்கலம் ஊராட்சி அலுவலகத்தில் ஜெயமங்கலம் பகுதிக்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. போடி கிராம நிர்வாக அலுவலகத்தில் போடி பகுதிக்கும், உப்புக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலகத்தில் உப்புக்கோட்டை பகுதிக்கும், உத்தமபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உத்தமபாளையம், கோகிலாபுரம் ஆகிய பகுதிகளுக்கும், கம்பம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கம்பம், கூடலூர், க புதுப்பட்டி, காமைய கவுண்டன்பட்டி ஆகிய கிராமங்களுக்கும் முகாம் நடைபெறுகிறது. ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர், ராஜதானி ஆகிய பகுதிகளுக்கும், கோட்டூர் ஊராட்சி அலுவலகத்தில் கோட்டூர், சீலையம்பட்டி ஆகிய பகுதிகளுக்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நெல்லுக்கு பயிர் காப்பீடு செய்யவும், சொட்டுநீர் பாசனம் அமைப்பதற்கும் வருவாய்த்துறை சார்பில் சான்றிதழ் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மர்ம காய்ச்சல் பாதிப்பால் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர், லோயர் கேம்ப், குள்ளப்ப கவுண்டன்பட்டி, கருணாக்கமுத்தன்பட்டி, சுருளிப்பட்டி, நாராயண தேவன்பட்டி, காமய கவுண்டன்பட்டி, ராயப்பன்பட்டி, ஆணைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. கண், மூக்கு பகுதிகளில் நீர் வடிதல், உடல் வலி, தலைவலி உள்ளதாக கூறி கம்பம் அரசு மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமை காய்ச்சலுக்காக மட்டும் 1400 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர்.
நேற்று ஆண் பெண் குழந்தைகள் என 1800 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். கம்பம் அரசு மருத்துவமனையை பொறுத்தமட்டில் சாதாரணமாக தினந்தோறும் 200 மேலானோர் உள்நோயாளிகளாகவும் சுமார் 1200 பேர் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வந்தனர். கடந்த ஒரு வார காலமாக காய்ச்சலுக்காக தினமும் 1400 பேருக்கும் மேலானோர் புறநோயாளிகளாக அரசு மருத்துவமனைக்கு வருகின்றனர். இதனால் மருத்துவமனையில் நோயாளிகள் கூட்டம் அலைமோதிய வண்ணம் உள்ளது. அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் திணறி வருகின்றனர். இதேபோல் கூடலூர், காமையங்கவுண்டன்பட்டி, ராயப்பட்டி ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் காய்ச்சலுக்காக புறநோயாளிகளாக சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது பற்றி மருத்துவர் ஒருவர் கூறும்போது, மழை, வெயில், பனி என பருவநிலை மாறுபடுவதால் தண்ணீர், காற்று மூலம் வைரஸ் பரவி காய்ச்சல் ஏற்படுகிறது. காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் அரசு மருத்துவமனை, சுகாதார நிலையங்களை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்றார். இத்துடன் தேனி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற இணையதளத்தை பாருங்கள். வணக்கம். இன்று October 30, 2018 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகளோடு நந்தினி. சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெற்ற சுகாதார கருத்தரங்கில் காற்று மாசுபாடு காரணமாக 2016 மட்டும் 600,000 குழந்தைகள் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை ஒட்டி சுற்றுப்பகுதியில் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை வரும் 1 முதல் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் சென்னையில் மழை பெய்தது. அதிவிரைவு ரயில், கடற்படை ஒத்துழைப்பு, இருநாட்டு வெளியுறவு, பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டாக சந்தித்து பேச்சு நடத்துவது உள்ளிட்ட 6 முக்கிய ஒப்பந்தங்கள் இந்தியா ஜப்பான் இடையே கையெழுத்தாகியது. இந்திய தலைநகர் டெல்லியில் ஏற்படும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த 15 பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கும் 10 முடிவடைந்த டீசல் வாகனங்களுக்கும் தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. சென்னை அண்ணா அறிவாலயம் வளாகத்தில் கருணாநிதி சிலை வைப்பதற்கு மாநகராட்சி நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்துக்களுக்கு மட்டுமானது அல்ல என்று கேரள உயர்நீதிமன்றம் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் கடலில் விழுந்த விமானத்தில் சென்ற 189 பேரில் ஒருவர் கூட உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் உறுதி செய்தனர். விமானத்தை ஓட்டிச் சென்ற இந்திய விமானியும் இதில் பலியானார். ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கு இடையேயான 13 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்கியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் நடத்திய பதில் தாக்குதல் வீடியோ பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. பெட்ரோலிய அமைச்சக வளாகத்திற்குள் நுழைய முயன்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட இலங்கை அமைச்சர் நேற்று விடுதலை செய்யப்பட்டார். நாகையில் நடந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் சுரேஷ்குமார் வழங்கினார். வேதாரண்யத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். அடுத்த மாதம் 12 உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று நாகை கலெக்டர் அலுவலகத்திற்கு முருகன் வேடம் அணிந்து வந்த இந்து மக்கள் கட்சியினர் மனு கொடுத்தனர். ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவான இந்த நிலநடுக்கம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டது. உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு ஊட்டச்சத்து நிலையில் சமநிலை ஏற்படுத்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று ஆய்வொன்று அறிவுறுத்தியுள்ளது. வனத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் டிசம்பர் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஹைகோர்ட்டில் தகவல் தெரிவித்தார். இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் மேற்கொள்ளும் முதலீடுகள் 47% சரிவடைந்துள்ளது. ஈரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் 984 பேரை போலீசார் கைது செய்தனர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களை விடுதியிலிருந்து வெளியேறுமாறு சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தருமபுரி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அழியா நிலையில் அரசு அமைக்க உள்ள மணல் குவாரிக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து 3 தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் நவம்பர் 5 அரசு விடுமுறை என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட்டு காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் 565 பேரை போலீசார் கைது செய்தனர்.
தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமெரிக்காவில் இந்திய அரசியலில் வளர்ந்து வரும் நட்சத்திரம் என்ற விருது வழங்கப்பட்டது. எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு தனி டிவி சேனல் துவங்கப்பட உள்ளது. இன்று தங்கம் கிராமிற்கு 3041 வெள்ளி கிராமிற்கு 41.50 விற்கப்படுகிறது. இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 82.65 டீசலின் விலை லிட்டருக்கு 78 விற்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.